ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு டக்குன்னு எப்படி ஈஸியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூட ஷேர் பண்ணலான் இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதிகமாக சேர்க்க தேவையில்லை, எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சைடு லைட்டாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நல்லா மசித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பார்த்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இல்லைங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து சின்ன எலுமிச்சை பழத்தில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிச்சிக்கலாங்க. நான் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் போண்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அது ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் குறைவாக அரிசி மாவு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் வந்து ஆல்ரெடி அதில் சேர்த்துருக்கு இல்லைங்களா, பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க, பேக்கிங் சோடா. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு தண்ணி எது சேர்க்காமல் இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது, அதாவது வெங்காய போண்டாலாம் போடுவே இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இட்லி தோசை மாவெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பார்த்து கலந்து எடுத்துக்கலாங்க. நான் கலந்து எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. அப்போ இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் உள்ளே சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குல ஒட்டாமல் போயிருங்க. ஸோ இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த போண்டா ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணி நம்மளும் சாப்பிட்டு குட்டீஸ் கொடுக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.